நாகு மாவட்டிலே மரியாதைக்குரிய மோகன் அண்ணன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் வரணும் என்பதற்காக தூத்துக்குடி மாவட்டத்திலுள்ள எல்லா ஊழியர்காரர்களுக்காக ஒரு கூட்டம் ஒன்றை வைத்திருந்தார்கள். அதிலே அவர்கள் சில காரியங்களில் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த மாவட்டத்தில் இருக்கிற 20 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் ஏறக்குறைய, அதுல ஏற்குறைய 2 லட்சம் மக்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களா, அதுல 1.5 லட்சம் மக்கள் கத்தோலிக்க மக்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். பாருங்க கவனிங்க, அப்ப 20 லட்சம் மக்கள்ல ஒரு 10% கொஞ்சம் கூட தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். அப்ப நீ எவ்வளவு மக்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது சொல்லிட்டு கேட்டாங்க. மாவட்டத்துல சபை வச்சிருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம், 1000 பேர் இருக்கிற சபை யாருக்கு இருக்குது கை வைத்துங்க அப்படின்னா ஒரு ஆளு கை வைத்தல. சரி 800 பேரு அதுக்கும் இல்ல, 500 பேர் போது 1-2 பேர் வைத்தனாங்க. அப்படியே குறைச்சு குறைச்சு வந்தபோது 50 பேர்ல இருந்து 100 பேருக்கு உள்ளன்னா அதுதான் 60% பேர் கை வைத்தனாங்க. அப்போ எல்லா சபைகளும் பெரும்பாலும் இன்னைக்கு 50 பேரு 100 பேரு 30 பேரு 40 பேரு வச்சுக்கிட்டே கதை ஓட்டுறோம். கர்த்தர் பாருங்க நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இனி அப்படி அல்ல, இனி 50 பேர் 100 பேர் இல்ல, 1000 ஆத்துமாக்களும் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை அண்ணன் சொல்லும் போது எனக்குள்ளே ஒரு பாரம், நம்ம ஊழியத்தில் 1000 ஆத்துமாக்களை கர்த்தர் இடத்துல கேட்கணும். அண்ணன் சொன்னாங்க 2020 தரிசனமா வச்சு 2020 கர்த்தரிடத்துல 1000 ஆத்துமாக்களை கேளுங்கன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் பாப்பீங்க நல்லபடியில இவ்வளவு கூட்டம் வருதுன்னு. நானும் உங்களை மாதிரி சின்ன கூட்டத்தில் தான் ஆரம்பிச்சோம், 5 பேரை வச்சுதான் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கர்த்தரிடத்துல நான் கேட்டு கேட்டு கேட்டுதான் இவ்வளவு ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். அவங்க நீங்க ஆண்டவட்ட போய் சண்டை போடுங்க, மோகனாசனத்து கொடுப்பேர் எனக்கு தர மாட்டீரோ அப்படின்னு சண்டை போடுங்க, அவர் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பாருன்னு அண்ணன் சொன்னாங்க. அல்ல சொல்லுங்களேன், அப்ப நம்ம கர்த்தரிட்ட சொல்லுங்களேன். எனக்கன்மானூர்ல ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், 1000 பேர் வந்தா எங்கெங்க உட்கார்றதுக்கு இடம் இருக்குன்னு யோசிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு சரியா உட்கார்ந்தா 500 to 600 பேர் கூட நம்ம இடத்துல உட்காரலாம். ஃப்ரீயா உட்கார்ந்தா 600 பேர் உட்காரலாம், சேர் போட்டாதான் குறையா உட்கார முடியும். அப்ப 600 பேர்ல உட்கார்ந்தா 1000 பேர் வந்தா கூட்டத்தை டபுளா மாத்திதான் போச்சு. அல்லையா சொல்லுங்களேன். ஆமா, காலையில ஒரு கூட்டம், சாயந்தரம் ஒரு கூட்டம், 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் கூட்டம், 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஒரு கூட்டம். கைத்தட்டு அல்லையா சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. இடத்தை தந்த ஆண்டவர் இடத்தை நிரப்புற காத்து வாங்கல தருவாரு தர மாட்டாரா? நான் இதைத்தான் கர்த்தரிடத்திலே கேட்க ஆரம்பித்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னார், இதே தரிசனத்தை ஜனங்களுக்குள்ளே நீ விதைக்க வேண்டும், அப்படி விதைத்து அவர்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும். எல்லாரும் இணைந்து கேட்கிற பொழுது நான் இந்த தரிசனத்தை நிறைவேற்ற ஏற்ற காலத்திலே தீவிரமா நடப்பிக்க நான் பலவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் பேசினார். அல்லேலூயா.